கவலைப்படாதீங்கம்மா. எப்பவும் சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. நான் நிச்சயமா வெற்றியோடு திரும்புவேன். ஐயா, நீ படகுக்காரர் தானே? ஆமா. கன்னித்தீவுக்கு வரியா? வேற ஆளும் பாரியா. ஐயா, நீங்களும் படகுக்காரர் தானே? ஆமாங்க. கன்னித்தீவுக்கு வரீங்களா? கன்னித்தீவுக்கு? ஐயோ ஐயோ, போறதுக்கு மட்டும் இல்லையா, வரத்துக்கு சேர்த்தே பணத்தை கொடுத்துறேன். உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு உங்களோட ஜாலியா கன்னித்தீவுக்கு போய் சேரலாங்க. ஆனா அங்க இருந்து உயிரோட வரது என்ன நிச்சயம்? என்னையா சொல்றேன்? இந்த பாருங்க, வேற வேலை இருந்தா பாருங்க, இந்த படகு துறையில இருந்து யாருமே கன்னித்தீவுக்கு வரமாட்டாங்க. ஏ மிஸ்டர், கன்னித்தீவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே? ஆமா. ஓகே, உங்க இஷ்டப்படியே இன்னைக்கு ராத்திரியே நாம புறப்படுவோம். ஏன் படகு? உண்மையாவா? எவ்வளவு பணம் தரணும்னு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, படகையும் கொடுத்துட்டு பணமும் வேண்டாங்கிறீங்க. எல்லாம் போக போக நீங்களே புரிஞ்சுட்டீங்க மாஸ்டர். எஸ் சுமா, இன்னைக்கு ராத்திரியே நாம புறப்படுறோம். ஓகேப்பா, ரெடி? ஆமா, இவரு இதுதான் என் மாஸ்டர். ஓ, முதலாளியா? ஐயோ, தப்பு தப்புங்க, அவர் தாங்க முதலாளி, நான் சரக்கு மாஸ்டருங்க. இந்த செங்காங்கட மசால் கூட மன்னார்னு கேள்விப்படுவீங்களா? நீங்க படுவீங்களா? சும்மா கொதிக்கிற எண்ணெயில வடைய தட்டி போடா போடா, அப்படியே சங்கினி இச்சுக்குமே. அதை ஏங்க நீங்க கண்டிப்பா வா. ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீ என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யார் நீ? நான் உங்க கூட கன்னித்தீவுக்கு வரணும் சார். கன்னித்தீவுக்கா? ஆர் யூ கிரேசி? நீயும் வீட்டுக்கு திரும்பி போய் சாப்பிடுங்க. திரும்பி போகிறதா? நெவர். நீங்க எங்களை கூட்டிட்டு போலனா நானும் டாலியும்
எல்லாரையும் கரையாற விடாம தண்ணியில கரண்ட பாய்ச்சி சாகடிச்சிட்டுமா? ப்ரொஃபசர் அருண், உங்க சயின்டிபிக் கண்ணில பார்த்து பார்த்து உங்க கண்ணே கெட்டு போச்சு. கெட்டது என் கண்ணு இல்ல, கெட போறது நாம எல்லாரும் தான். ப்ரொஃபசர் அங்க பாருங்க, அவ குளிக்க குளிக்க அந்த ஆறே அழகா போச்சு. சோனி, ஏண்டா என் கனவை கலைச்ச? இந்த கன்னி தீவையே அவ காலடியில வைக்க நான் தயார். சைமன், அழகு ஆபத்தானது, அது நம்ம அழிச்சிடும். டோன்ட் பீ எ ப்ரொஃபசர். பாஸ், அவ தண்ணில இருந்து கரைக்கு வர்ற வரைக்கும் தீனியை ஆஃப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி உயிரை கொல்லக்கூடிய வகைகள் உண்டுங்குது எனக்கு தெரியும். இதுக்கு நெருப்பு தான் எதிரி. அவனுக்கு என்ன ஆச்சு? வேண்டாம், இங்க வந்து இது வேணுமா?
பாத்தியா, நான் உன்னை காப்பாத்துறேன்னா நீ இப்படித்தான் எலும்பு கூட இருப்ப. என்னாச்சு என்னாச்சு? கிள்ளி எறிய வேண்டியது, வளர விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, உங்க இஷ்டம். இப்படியே கண்ணை மூடிட்டுக்கணுங்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் கண்ணை திறந்துகிட்டே இருக்கான். காவல் தெய்வமே, உன் கட்டளைப்படி காணிக்கையோடு காத்திருக்கிறோம். கன்னித்தீவின் கண்மணிகளே, உங்கள் பக்திக்கு மெச்சினோம். தண்ணிய கேக்குது, பின்ன தண்ணியா கேட்கும். பாண்டியன் சோ த்ரில்லிங், நான் பேர் பேட்டி எடுத்து வந்தேன். தடுக்காதீங்க பாண்டியன், கடைசி பேட்டியா இருக்கட்டும். கொண்டு வாருங்கள் முல்லையை. இனிமே நான் தான் உங்க மக. கன்னித்தீவின் நன்மைக்காக தியாகம் செய்த முல்லைய சந்தோஷமா வழி அனுப்புங்க. கடவுளின் சொத்து தந்த பாகங்களை கடந்தவள் புறப்படு. இவளை உள்ள போக விட மாட்டேன்.
யார் நீ? ஊருக்கு புதியவங்க, ஆனா உண்மை தெரிஞ்சவங்க. எந்த உண்மை? உயிரை படைச்ச கடவுள் அந்த உயிரையவா காணிக்கையா கேட்கும்? அமாவாசைக்கு அமாவாசை கேட்குது, நாங்க குடுத்துக்கிட்டு தானே வர்றோம். அம்மாசி சொல்றது என்னன்னு கேட்டுதான் பாப்போமே. ராணி, சில விஷயங்களை காதால கேட்பதே பாவம். தெய்வம் கோபிக்கும். தெய்வம் இதயத்தில் இருக்கு, அது பேசவும் பேசாது, உங்கட்ட பிச்சையும் கேட்காது. புதுசா வந்தவங்க சொல்றதுக்காக பழச நாங்க மாத்திக்க மாட்டோம். அதான் அமாவாசைக்கு அமாவாசை அனுப்புறீங்களே, ஒரு அமாவாசை வரதா இருக்கட்டும். ஐயோ, நம்ம கண்டித்துவே அழிஞ்சு போயிடும். கடல் பொங்கி ஊரையே அழிச்சிடும். நெருப்பு மழையா பெய்யும். இதெல்லாம் நேர பார்த்த மாதிரி சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா? இப்ப நடக்குமா சொல்லுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. உயிர் தப்பி பிழைக்கணும்னா ஓடிடுங்க. ஓடுறதாவும் இல்ல, இவளை உள்ள விடுறதாவும் இல்ல. அதை சொல்ல நீயா? எங்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு, தனி பழக்கம் உண்டு. முல்லை உள்ள போயேத்தீரணும். கடவுளே சொல்லியாச்சு. சொன்னது கடவுளே இல்லைன்னா? கடவுள் இல்லை, நான் சொல்றேன். இந்த உலகத்தை படைச்சி உயிர்களை உண்டாக்கி காப்பாத்துறது யாரு? கல்லுக்குள்ள தேரைக்கும் கருப்பையில உயிருக்கும் படி அளக்கிறது யாரு? இப்படி காணிக்க கொடுக்காத ஊர்லயும் அவன் படி அளந்துகிட்டு தான் இருக்கான். எங்க கடவுளுக்காக சவால் விடுறேன். என்ன கொல்றதுனால உங்க தெய்வம் இப்படி உயிர்களை கேட்காதுன்னா தாராளமா கொல்லு. ராணி, நாகரிக நாட்டுல ஆடு கோழியை காணிக்கையா கொடுக்கறத தடுக்கிறதுக்கே சட்டம் இருக்கு. அதை எதிர்த்து இதுவரைக்கும் எந்த கடவுளும் குரல் கொடுக்கல. அஞ்சறிவு படைச்ச உயிர்களுக்கே அவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னா ஆறறிவு படைச்ச இந்த உயிரை காணிக்கையா கொடுக்கிறது என்ன நியாயம்? இதை நான் தடுக்காம விட மாட்டேன். அதையும் பார்க்கலாம். இவ்வளவு பேசி எங்க தெய்வத்தை நிந்திச்சவங்களை தண்டிக்காம விட மாட்டோம். ராணி, இவங்களை என்ன செய்யலாம்? நான் எடுத்தது ராணியே இல்ல, இந்த தெய்வத்தை. அதுவே எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தெய்வமே, நீயே இவர்களுக்கு தண்டனை கொடு. கண்ணீரின் கண்மணிகளே, மதிப்பிற்குரிய நண்பர்களை இழுத்துச் சென்று சிலந்தி குகையில் தள்ளுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. ஐயோ, ரொம்ப ஜாலி. உங்க பேர் என்ன? முல்லை, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்காக சொர்க்கம் காத்திருக்கு. உள்ளே போ, தயங்காம போ. தெய்வமும் நான் தான், காணிக்கையும் எனக்கு தான். Ah!
அவரையே விழுங்கிருச்சு. அவரை பத்தியும் அவர் நாட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அது நிறைவேறுமா? நிறைவேறுமா நிறைவேறாதான்னு நினைச்சு பாக்குறது ஆசை. ராணி, உங்களுக்குன்னே சில வரமுறைகள் இருக்கு. இந்த விஷயத்துல அதையும் மீற துணிஞ்சிட்டேன். அவரை எப்படி சந்திச்சா பொருத்தமா இருக்கும்னு என் மனச கேட்க போறேன். அதனால என்னை கொஞ்சம் தனியா விட்டுட்டு போ. Oh, my God.
தான் கட்டுப்பிடிக்குதுன்னா மனுஷனுங்க அதோட மோசமா இருக்காங்களே. செல்வி, டோன்ட் டாக் லைக் திஸ். ராணி, திடீர்னு கைப்பட்டதும் எதிரியோ நினைச்சேன், அதான் இப்படி நடந்து போச்சு. என்ன மனுஷன் அதுக்காக இப்படி அப்பட்டு உருட்டுறது? ஒரு பொம்பளை கையில கூடுவா தெரியல. செல்வி, பிஹேவியர் சொல். ராணி, செல்வி குகையிலிருந்து நாங்க தப்பி வர உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றியே, கொஞ்சம் தண்ணி இருந்து சொல்லக்கூடாதா? இவ்வளவு கிட்ட போனுமா? ராணி, நீங்க எதுக்காக எங்களுக்கு இந்த உதவி செய்யணும்? ஒருத்தர் வேதனை படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க தெய்வத்தை எதிர்த்து போறாருனா உங்க உயிர் காப்பது, எங்க ஜனங்களுக்கு ஆபத்து. ராணி, இந்த தீவை சுத்தி ஒரு விஷ வலையே பின்னப்பட்டிருக்கு. தெய்வத்தின் பேரால ஏமாத்து வேலை நடக்கு. தெய்வத்தை வச்சு ஏமாத்து வேலையா? ப்ரொஃபசர், யார கேட்டு பாண்டியன் குரூப்ப சிறந்த குகையில தள்ளீங்க? எப்ப ஒரு பொண்ணு இருக்காளோ அவ வர வேண்டிய இடம் இங்கேதானே? நான் தான் அவளை குகையில தள்ள ஏற்பாடு செஞ்சேன். ஒரு பொண்ணால நாமெல்லாம் துன்பப்படக்கூடாதுன்னு பார்த்தேன். தலைவணங்கு. காளி யாருக்கும் தலைவணங்க மாட்டான். I like you. இந்த காளிதான் அந்த பாண்டியரை எதிர்த்தவன். இவன் இல்லைன்னா அந்த கன்னி பூஜையே நடந்திருக்காது. என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? அந்த கூட்டம் தான் சிலந்தி குகையிலிருந்து தப்பிச்சிருச்சு. அது எப்படி? எப்படின்னா, பெரிய ப்ரொஃபசர் எலக்ட்ரானிக் பூச்சியை கண்டுபிடிச்சு அந்த குகையில விட்டார். பாண்டியன் ஒரே செகண்ட்ல அதை கண்டுபிடிச்சிட்டான். இதுவரைக்கும் நம்ம காதல்ல இருந்தவங்க தப்பிச்சதே கிடையாது. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? எதிரி நமக்குள்ளேயே இருக்கான். என்ன சொல்ற நீ? நம்ம ஆளு பாண்டியனோடவே இருக்கான். ரொம்ப கரெக்டா சொன்ன. நம்ம காட்டி கொடுக்கிற எதிரிய முதல்ல கண்டுபிடிக்கணும். காளி, நீ ரொம்ப புத்திசாலி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீ என் கூட இருந்து யூஸ்ஃபுல்லா இருப்ப.
கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பூங்கும் கீதம் வந்தது இன்பம் நூறு தேகம் எங்கும் மோகம் வந்தது கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது பாட்டுக்கு பொன்னான ராகங்கள் நான் கொண்டு வந்தேன் தாளங்கள் சேர்த்திட வந்தேன் உள்ளாடும் எண்ணங்கள் கொண்டாடும் சின்னங்கள் நான் சொல்ல வந்தேன் காவியம் போல் உன்னை கண்டே பூங்குயில் பாடி வர தோரணம் ஆடி வர மேகங்கள் கூட வர ஊர்வலம் காணும் கண்கள் அங்கும் எங்கும் ஜாடை சொல்லி பேசும் கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்தது இன்பம் நூறு வேகம் எங்கும் மோகம் வந்தது அம்மா குட் மார்னிங் சார் ஓ குட் மார்னிங் மார்னிங் அருண் என்னாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரொஃபசர் இன்ன நான் எவ்வளவு காலம் வெயிட் பண்றது நீங்க கேட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேனே எஸ் உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் ஒண்ணும் இல்ல பின்ன ஏன் சொன்னது நடக்கல மிஸ்டர் சைமன் நீங்க சொன்னது சாதாரண விஷயம் அல்ல உலகத்திலேயே நடக்க முடியாதது அது ஒரு சேலஞ்சா நான் முடிச்சு காட்டத்தான் போறேன் Professor! Mr. Simon, I know my responsibility. Don't disturb me. Okay, okay. கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க. காளி, come on. இவங்கெல்லாம் இங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? காளி, அது scientific matter. சொன்னாலும் உனக்கு அது புரியாது. காளி, உனக்கு புரியுதா? Sandami! Scientific? Sandami! எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க நடு முதுகுல ஒரு மச்சம் நடு முதுகுலியா அவ்வளவுதானே அப்ப இந்த கன்னித்தீவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பாத்திர வேண்டியதா முதுகுங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் நடக்க ஐயோ அங்க பாரு கன்னித்தீவு சுந்தராங்க ஜலகிரீடம் பண்ணிட்டு முதலையா எங்க அங்க இருக்குது
எங்க இருக்குது? கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதோ பெருசா இருக்குது. அதான் பெருசாவா? எங்கேயுமே காணுமே. ஓரமா போயிட்டு இருக்குது. எங்க செல்வி? அப்பா, இப்பவாது நான் உங்களை லவ் பண்ணது புரிஞ்சுட்டீங்க. மண்ணாங்கட்டி, இந்த லவ் பேச்செல்லாம் எங்கிட்ட வேண்டாமா? ரொம்ப பெருசா இருக்கா? பயப்படாதீங்களா? எங்கிட்ட வேண்டாம். இத பாத்தீங்கல, இத பத்திரிக்கை எழுதி ஆள விடு. இந்த கொடுமைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்காம விட மாட்டேன். அதனால என் உயிரே பண்ணாலும் சரி. ஏமாத்தி, தெய்வம் கேட்டதா நீ கேட்டு உயிரோட உள்ள போன முல்ல இப்ப பிணமா வெளியே வந்திருக்க. உள்ள இருக்கிற தெய்வமா இல்ல மிருகமா? இதெல்லாம் சொல்லித்தாரா தெரியணும். காணிக்க கொடுத்த எந்த கண்ணுக்கு இப்படி ஒரு கெதி ஏற்பட்டிருக்கு? காவல் தெய்வம் யாரை இதுவரைக்கும் இப்படி தண்டிச்சிருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. யாரையும் தண்டிச்சது இல்ல, யாருக்கும் இந்த கதி ஏற்பட்டது இல்ல. இவளுக்கு மட்டும் ஏன் இந்த கதி ஏற்பட்டிருக்கு? புனிதமா இல்ல, பாவம் செஞ்சவ. யார் அப்படி சொன்னது? விரதப்படி இருக்கல. எப்படி தெரியும்? மூணாவது கண்ணில பார்த்தேன்னு டூப் போட கூடாது. உண்மையை கக்கிடுப்பா. தெய்வமே என்கிட்ட பேசுச்சு. கனவுல அவுத்து விடு. உள்ள செஞ்ச தப்புக்கு இந்த கல்வராயன் பிடியிருப்பையே எரிக்கட்டுமான கேட்டுச்சு. நான் தான் ராணி சார்பாகவும் ஏன் சார்பாகவும் தெய்வத்தை மங்காடி கேட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் காப்பாத்துறது தப்பா, உயிர் பிழைக்க வச்சது தப்பா, எது என் தப்பு? அம்மாசி மேல தப்பே கிடையாது. அம்மாசி அம்மாசி உடனே வாழ்க, ஒழிய கோஷம் போட்டுருங்க. கொஞ்சம் சிந்திக்கப்படாது? முடியாது, உங்களையும் திருத்த முடியாது. அமாசி வாழ்க, அமாசி வாழ்க, அமாசி வாழ்க, அமாசி வாழ்க, அமாசி வாழ்க. ராணி, தெய்வத்துக்கு அம்மாசி சாட்சி, அம்மாசிக்கு இந்த பிணம் சாட்சி. உண்மையை இப்ப பிணமா இருக்கலாம், ஆனா அதுக்கு உயிர் வந்து பேசக்கூடிய நிலைமை வந்தே தீரும். முல்ல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டது ஆச்சரியம் தான். அதை வச்சு பாண்டிய ஜனங்க மனசையே மாத்திரம். அவனை விட்டு வைக்க கூடாது. டானி. எஸ் பாஸ். திஸ் இஸ் மை லக்கி கன். இதுவரைக்கும் 49 பேரை கொன்னிருக்கு. நீ பாண்டியனை சுட்டு 50 கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவோம். பொய் மீது பொய் சொல்லி புரியாத மக்களிடம் தானே இறைவன் என்று தம்பட்டம் சூட்டியவன் செய்து வரும் அக்கிரமம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஹே ஒன்னா ரெண்டா, நான் சொன்ன தப்பா, நான் சொன்ன தப்பா? இது சர்வாதிகாரத்தின் கொடுமை, அந்த கொடுமை விளக்க, கொடுமை விளக்க, கொடுமை விளக்க, மடமை ஒழிக்க வாருங்கள். ஹே ஒன்னா ரெண்டா, ஹே ஒன்னா ரெண்டா, நான் சொன்ன தப்பா. Thank you.
கேக்குறோம் ஊரையே நாளாக வாழும் மக்கள் வாழ்வே ஒன்னாரண்டா நான் சொன்ன தப்பா இது சர்வாதிகாரத்தின் கொடுமை அந்த கொடுமை விளக்க கொடுமை விளக்க கொடுமை விளக்க மடமை ஒழிக்க வாருங்கள் எப்படியாவது இந்த கண்ணுக்கு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடலாம் இருந்த ஆனா நீ அதை கெடுத்துட்டேன் கெட் அவுட் போ பாண்டியனை ஒழிக்க முடியல சிரிப்பா சிரிப் பாண்டியன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலதான் இருக்கணும் கொஞ்சம் இல்ல அதிகமாவே தெரிஞ்சவன் காளி என்ன சொல்ற அவன் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானியா அது எப்படி உனக்கு தெரியும் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன் இந்த சைமன் வேலைய நம்ம விஞ்ஞான அறிவால தூளாக்கிடுவேன் அப்படின்னா நாம பயன்படுத்தலாமே அவனை எப்படியும் இங்க கொண்டாடணும் என்னால முடியும் நிச்சயமா நிச்சயமா காளி உடனே புறப்படு நான் வர்றேன் ஏய் ரம்மி கம்மியா எஸ் பாஸ் காளிய ஃபாலோ பண்ணு என்னங்க இது காளி மேல அவநம்பிக்கையா என் சொந்த நிழலையே நான் நம்ப மாட்டேன் நல்ல குழங்க இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டான்னு யாரு கேக்குறாங்க சரி பயக்கந்தில இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்கள போயிட்டு வாங்க நான் இங்கேயே நின்னு விசிறேன்னு சொன்னேன் ஒண்ணு வேணாம் ஒரு விஷயத்தை நாசூக்கா சொன்னா சூசகமா புரிஞ்சுக்கணும் கழுத்தை புடிச்சு தள்ளுற வரைக்கும் நிப்பேனா எப்படி வாடா செல்வி 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 என் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது அப்படியா நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு தெரியல மட்டும் என் உயிர் போகவே போகாது என் உயிரே நீ கொடுத்தது தானே நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா உங்களை காப்பாத்த எத்தனை தடவை சுட்டாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன் அப்போ என்ன யாராவது அடிக்கடி சுட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பங்கும் கீதம் வந்தது இன்பம் நூறு வேகம் எங்கும் மோகம் வந்தது ராணி ராணி பாண்டியன் ஓ ஐயா ஆமா நீ உடனே கூட வரணும் தலைவர் கூப்பிடுற தலைவரா அப்படி ஒருத்தர் இருக்கார எனக்கு மட்டுமல்ல இந்த தீவுக்கே அவர்தான் தலைவர் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல பாண்டியன் நீயா வந்தா உயிரோட வரலாம் இல்ல பிணமா தூக்கிட்டு போவேன் முடிஞ்சா செய் Thank you.
மாணிச்சரன் சிஐடி ஆபீசர். ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். என் உதவியா? எதுக்கு? மெதுவா பேசு. சைமன் பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன அனுப்பியிருக்கு? சைமன் யாரு? இந்த தீவுக்கே தலைவர். பேசாத தெய்வத்தை பேச வச்சு மின்சார சிலந்திய ஓட வச்சு இந்த தீவைய ஆட்டி படைக்கிற அவன் தானா? அந்த சைமனை நான் மீட் பண்ணும்னு ஆசைப்பட்டேன், சான்ஸ் கிடைச்சிருக்கமான். பாண்டியன், நீ சயின்டிஸ்ட் சொல்லிக்கணும். சயின்டிஸ்டா? ஏன்? ஆமா, போக போக தெரியும். பாண்டியன், இது கன்னி பூஜையில பூந்த கரடி இல்ல? கரடி இல்ல, சிஐடி. சிஐடி கரடியா? பாரு, சிங்கத்தை நாம அவரோட குகையில சந்திக்க போறோம். மிஸ்டர் பாண்டியன், ஏற்கனவே இது ஒரு தீவு, சுத்திலும் காடு, இங்க ஒரு கரடி, அங்க ஒரு சிங்கம், என்னத்துக்கு இந்த வம்பு? பயப்படாத கண்ணன். டேய், வாய புடிச்சு பேசாம வா. ஹலோ டேடி. மரகதா, இதோ பாத்தியா. சரிங்க, இவ்வளவு பணம்? இது முன்பணம், அட்வான்ஸ். இது மாதிரி பல மடங்கு தர்றதா சைமன் சொல்லியிருக்கான். யாருங்க அந்த சைமன்? அவன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லர். அவன் இருக்கிற கன்னித்தீவுக்கு போய் அவன் இஷ்டத்தை நிறைவேற்றினா கோடி கோடியா செல்வம் குவியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒருத்தன் தவறான வழியில பணம் சேர்க்கிறதே. பணம் மட்டுமல்ல மரகதம், என்னுடைய விஞ்ஞான அறிவையோ வெறியையோ மதிச்சு நடக்கிறவங்க இங்க யாருமே இல்லை. என் இஷ்டப்படி பல புதுமைகளை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை. அதுக்கு இங்க நீதி நேர்மைன்னு புலம்புவானுங்க. என்ன சரியா புரிஞ்சவன் சைம ஒருத்தன் தான். அவன் தான் நான் கேட்கிற வசதியெல்லாம் செய்து தருவான். வேற எவனாலும் அதை செய்ய முடியாது. என்னை தடுக்காத, போயே தீர்வேன். இல்ல, நான் உங்களை போக அனுமதிக்க மாட்டேன். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. போகாதீங்க. மிஸ்டர் பாண்டியன், ப்ரொஃபசர் கையை விடுங்க. ஐம் சோ சாரி, உங்களையெல்லாம் பார்த்ததுல நான் என்ன மறந்துட்டேன். விருந்தே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மெய் மறந்துட்டா எப்படி? ஏய் சோனி, சோனி. நாயா? சோனி. பா, எஸ் பா. முதல்ல நம்ம விருந்தாளிகளுக்கு ஃபீஸ் ஃபார் தி ஐஸ். ஓ, கண்ணுக்கு விருந்து. Thank you.
இப்படி பயந்து சாகறேன்? திட்டப்படி உள்ள வந்துட்டோமே. போங்க மிஸ்டர். எந்த நேரத்துல எது டொக்குன்னு விடுமோ, எது சக்குன்னு தறக்குமோ, மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது, நிம்மதியே இல்ல. நீயா? ஆமா. நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா காலி மூலி ஆயிருப்பாரு. பண்டியன், அடுத்தது நீ லேபுக்குள்ள போறோ, அதனாலதான் என்ன சயின்டிஸ்ட் சொல்ல சொன்னியா? எக்ஸாக்ட்லி அதுக்குதான். அப்படி என்ன அங்க கண்டுபிடிக்கிறாங்க? அதை கண்டுபிடிக்க நாம இங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, சைமன் ஒரு சர்வதேச கடத்தல் மன். He is wanted by every country. அதான் இந்த கண்ணித்தீவுல ரகசியமா இடம் பிடிச்சிருக்கான். தீவுவாசிகளை ஏமாத்துறது, விஞ்ஞானிகளை கடத்துறது. பாண்டியன், உன்னை சயின்டிஸ்ட்னு சைமன் நம்புறான். அதனால நீ உள்ள போய் நடக்கிறத கண்டுபிடிச்சா, சைமன் அருண் கேங்க ரவுண்ட் அப் பண்ணி அழிச்சிடலாம். என்ன அழிச்சா? ஏன் தயங்குற? ஒண்ணு இல்ல, ப்ரொஃபசர் அருண் இருக்காரு, அவர் தான் என் அப்பா. மிஸ்டர் பாண்டியன், கன்னித்தீவுக்கு நீங்க வந்த காரணம் உங்க அப்பாவை பார்க்கத்தான் இப்பதான் புரியும். ஆமா, அப்பாவா இருந்தாலும் மகன் கடமை தவற மாட்டான்னு நான் நினைக்கிறேன். அருண், உங்க கூட ஒத்துழைக்க போற பாண்டியன் அழைச்சிட்டு வந்திருக்கேன். வெல்கம் மிஸ்டர் பாண்டியன். தேங்க்யூ. நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். என்ன சார் அது? உங்க திறமைக்கு முன்னால நான்லாம் என்ன? நீங்க எங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஒத்துக்கிட்டதாக சைமன் சொன்னார். அதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையா? மிஸ்டர் பிரஷர். தேங்க்யூ. மிஸ்டர் அருண், இன்னையில இருந்து இவர் நம்ம கூட சேர்ந்துட்டார். நம்முடைய எதிரி இவருக்கும் எதிரி. நம்முடைய பிளான் என்னங்கிறத இவர்கிட்ட சொல்லி வைங்க. ஐ விஷ் போத் ஆஃப் யூ குட் லக். பாண்டியன், பிளான் என்ன சொல்ற கேளுங்க. எஸ் சார். சைமனுக்கு ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணா அவர் மாயமா மறையணும், மறுபடியும் அதே உடம்போட உயிரோட வரணும். அந்த மருந்து தான் நாம கண்டுபிடிக்கணும். இன்விசிபிள் ப்ராசஸ். ஏ, அடுத்த கன்னி பூஜைக்கு யாரு வேணும் தலைவர? எவ ஒருத்திக்காக எதிரிகள் எல்லாம் விட்டு வச்சிருக்கேனோ அவ. புரியலையே. இது கூட உனக்கு தெரியல? ஏய் சோனி, உனக்கு அது புரியுதா? எனக்கு தெரியாத பாஸ். அதானே சொன்னா புரியுது. யார் பாஸ்? ஃபூல் செல்வி. அடடே, நம்ம செல்வி. உங்க செல்வி. உன்னுடைய கண்ணித்தி ஆபரேஷன். எப்படி சொல்ற? சைமன் எங்க அப்பா வச்சு மாயமா மறைஞ்சு வாழ திட்டம் போட்டுட்டான். என்னது? தான் நினைச்சது நினைச்சபடி நடக்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் தன்னுடைய கைவரிசையை காட்ட ஒரே ஒரு அதை போட்டுக்கிட்டா யாருக்கள்ளையும் தெரியாம மறையக்கூடிய மாய சக்தி அவன் அடைஞ்சிருக்கும். சைமனுடைய எண்ணம் நிறைவேறக்கூடாது. நீங்க போகலாம்.
இப்ப நீ அடிக்க போறியா? நான் உங்களை அடிக்க மாட்டேன், நடந்த விஷயத்தை சொல்லுங்க. ஐயா, எந்த கெட்ட எண்ணத்திலையும் நாங்க இந்த காரியத்தை செய்யல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் சின்ன பையனா இருந்தப்போ எங்க அப்பா அம்மா தங்கச்சியோட நாங்க இந்த தீவுக்கு வந்தோம். இங்க என் தங்கச்சிய நாங்க பறி கொடுத்துட்டோம். காணாம போன என் தங்கச்சிக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கு, அதைத்தான் தினமும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, ஒவ்வொரு பெண்ணையும் என் தங்கச்சியா நினைச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க போலாம் தம்பி. நடந்த விஷயத்தை உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். ரொம்ப காலத்துக்கு முந்தி இந்த தீவில ஒருத்த வந்து இறங்கினான், அவன் தான் சைமன். அப்ப உள்ள ராணியையும் மக்களையும் சைமன் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பயமுறுத்தி படிய வச்சான். தனக்கு இந்த தீவில ஒரு இடம் வேணும்னு கேட்டான். என்ன? ஆமா, அவன் நினைச்சிருந்தா அப்பவே எங்களை அழிச்சிருக்க முடியும். அந்த கெதிக்கு நாங்க விடல. ஆனா ராணியும் நானும் யோசிச்சு, சைமன், இந்த தீவில நடக்கும் பழக்க வழக்கங்கள்ல நீ எதுலையுமே தலையிடக் கூடாதுன்னு கேட்டுக்கிட்டோம். ராணி இறந்துடவே நான் ரகசியமா என்கிட்ட வளர்ந்த ஒரு பெண்ணை ராணிக்கு வாரிசுன்னு சொல்லி நம்ப வச்சு அவளையே ராணி ஆக்கிட்டேன். ஆமா, இந்த விளக்கங்கள்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? வா சொல்றேன். ராணி, ராணி, என்னங்க இது? தங்கைய காட்டுறேன்னு ராணிய கூப்பிடுறீங்க, கொஞ்சம் இருதப்பி. ராணி, ராணி, சின்ன வயசுல நீயும் உங்க அண்ணன் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தீங்க. அப்போ உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? எனக்கு நல்ல ஞாபகம இருக்கு. உன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு உனக்காகவே உயிர் தப்பி திரும்ப வந்திருக்காருங்க உங்க அண்ணன்.